இந்த கட்சியும் சரி திமுகவும் சரி இன்னைக்கு நடத்துறதுக்கு அவருக்கு ஊர் ஊருக்கு கிராம கிராமத்துக்கு போய் புலம்புறார் என்ன பேசுறேன்னு தெரியும். இன்னைக்கு எங்களை மாதிரி ஆளுங்க விட்டுட்டாரு. இப்ப ஸ்டாலின் தான் கிடைச்சாரு மிம்ஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு ஊடகங்களை பார்த்தா சரி ஸ்டாலின் என்ன ஜப்பானுடைய துணை முதலமைச்சர்ன்றாரு. ஊடகத்தில் போய் நான் ஜப்பானுடைய முதலாம் துணை முதலமைச்சராக இருக்கும்போதுன்றாரு. ஏன்னா வாய் பிடித்தது மாங்காய் பிடித்தது வாய் பிடித்தோம் மாங்காய் பிடித்ததுன்ற யானை வரும் முன்னே மணிப்பின் மணி ஓசை வரும் பின்னையா எங்கேயாரு கேள்வி மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே அப்படிதானே அவன் பேசுவான். அப்படிதான் பழமொழி மாங்காய் பிடித்தது வாய் பிடித்ததுன்னு சொல்லுவான். இது இதை கூட தெரியாம இதுவே நான் கலைஞருடைய பிள்ளை நான் உண்மையை தான் சொல்வேன் எல்லா இடத்துலையும் கலைஞருடைய அதுக்கு அடுத்து இந்த வசனத்தை பேசுவார். எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க ஒழுங்கு எழுதி எழுதி கொடுத்தாலும் ஒழுங்கு எழுதி கொடுத்தா கூட ஒழுங்காக படிக்க தெரியல தற்கூரியா இருக்காரு. அதைத்தான் நாங்கள் சொல்லலை அவர் அண்ணனே சொல்றாரு மூக்க அழகிலேயே சொன்னார் இவன் இருக்கிற இவங்க உருப்படாதப்பா இந்த கட்சி இந்த தேர்தலில் உருப்படாது. அவருக்கு தெரியும் அவருக்கான துறைமுறை வந்து அவர்கிட்ட கேட்டு தெரியும். அவரே இவர் பேசுகிற பார்த்தா கீழே கரையை கொண்டு சிரிப்பார். நிஜமா ஐந்தாவது இடத்துல நீ அம்மா அம்மா உட்காரத்துல இப்படி சிரிப்பார் இப்படி வச்சுக்கிட்டு என்ன சொல்ல முடியாது தலைவர்ப்பா ஏன்னா திமுக தலைவர் அவர் என்ன நினைப்பார் மனசுக்குள்ள ஏன்னா அண்ணா நான் அண்ணா கூட பழகுவேன் புரட்சி தலைவர் கூட பழகுவேன் உங்கள் அப்பா கூட இருந்துவேன் உன் கூட பின்னால் இருக்க வேண்டியிருக்காடா சண்டாளா எந்த தகுதியில் தற்கொலை பயில் உனக்கு பின்னால் நான் இருக்கிறாடா அப்படின்னு புலங்காய்தான் அடைகிறாங்க. அங்கே பொன்மணியெல்லாம் அழகாக பேசுகிறார் நல்ல யாருமே படிக்காமல் நிறைய இளைஞர்கள் திமுக என்றாலே சரிங்க அண்ணனை கேளுங்க திமுக அங்கே இருக்கிற நிறைய இளைஞர்கள் இந்த பூரா அவங்க பேரன் பேத்தி அந்த கட்சியில் அவன் ஒவ்வொருத்தரும் சொல்லி போய் இன்னாருக்கு நன்றி போய் அவங்க அப்பனை சொல்லுவான் தாத்தா சொல்லுவாங்க எங்கள் தாத்தாலாம் மெம்பரியாக இருந்தார் எங்கள் அப்பா அதுக்கடுத்து நான் வந்திருக்கிறேன் இது மாதிரி நம்மளில் கிடையாது நம்மள பேச தெரியாதெல்லாம் வந்து உட்காந்துருக்குங்க. இது என்ன இது அண்ணா திமுக அவங்க பூரா வாரிசு அரசியல் இங்கே என்ன தெரியுங்களா இது பண்ணிட்டு அதை அந்த அதெல்லாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க அவங்கள்ட்ட கூட இவர் கேட்கலாம் கேட்க மறுக்கிறார் அந்த தன்மானம் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. இவருடைய இப்போ ஆஸ்தான குறியாருனா இவர் மருமையை சஃபரி செஞ்சார் சரி இதெல்லாம் கிடைக்குது. இப்போ இன்னொன்று என்ன எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க டிடிவி நம்ம கட்சியில் எப்பவுமே அம்மாவே சொல்லியிருக்காங்க தலையில் இருக்க வரைக்கும் தான் முடி தலையில் இருக்க வரைக்கும் என்னங்க என்னப்பா சொல்லுவா தலையில் இருக்க வரைக்கும் முடி கீழே விழுந்துச்சுன்னா மசுரு அண்ணா திமுக அப்படித்தான் சொல்லியிருப்பாங்க அம்மாவே இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த கட்சியில் இருக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் முடியாக இருப்பார்கள் அவர்களை நாங்கள் அவரை அப்படி சீவி அப்படி அழகாக அந்த முடிய வச்சு கீழே விழுந்து அப்புறம் மசுரு ஊதி விட்டுரும். இதுதான் இன்னைக்கு டிடியுடைய நிலைமை அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு எல்லாரும் பேசலை அப்படி பண்ணா இந்த கட்சியில் யார் போனாலும் சரி யார் ஒன்று நாங்கள் யாரையும் பார்க்கல எங்களுக்கு ஒரே நோக்கம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அண்ணா திமுக வெட்டலட்சுமி இதுதான் இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. எனவே யாரும் எங்களுக்கு இல்லை எங்களுடைய எதிரி யாரென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய பரம எதிரி பரம பரம எதிரி என்றால் பாதித்தவர்களே விரட்டிய பற்றி தூக்கி துச்சமனை எரிந்த கட்சி ஏற்றிவிட்ட ஏணியை உழைத்த கட்சி திமுக பட்டி தொட்டிலாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் உதயசூரியன் சின்னத்தை தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு காட்சியிலும் வைத்து வளர்த்தவன் தலைவர் எம்ஜிஆர் அண்ணன் வைகோவை எப்படியாவது நீங்களே வச்சுக்கோங்கப்பா வைகோ அங்கதான் இருக்கணும். ஒண்ணு என்ன செய்யணும்னா எழுத்து நின்று சண்டைப்படும் இல்ல எழுத்து நின்று சண்டைப்படும் முடியலையா உறவாடி கெடுக்கணும் அன்னைக்கு உறவாடி கெடுக்க போயிட்டு அவருக்கு ஏகப்பட்ட கோபம் ஏன்னா திமுகவுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாடுபட்டார் அதெல்லாம் மறுக்கவே முடியாது. தன்னுடைய வெண்கல குரலா நகரம் நாடு எங்கெல்லாம் போய் பரப்பி திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்ட அவர்களவா கடைசியில் என்ன குடைகாரம் பட்டம் எடுத்துலீங்க அனுப்பினாங்க தலைவராட்சி தூக்கி எரிஞ்சாங்க வண்டு தொலைத்து விட்டது தலைவருடைய அண்ணா சொன்னார் இதே கனி என்னுடைய இதே கனி எம்ஜிஆர்ன்றார். அப்போ இவர் கலைஞர் என்ன சொல்கிறார் தலைவரை தூக்கி எறியும் போது அத்தனை ஏற்றிவிட்ட ஏணியை சண்டாள கண்ணாடி மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை பார்க்கவே முடியாது. அதே மாதிரி தான் ஸ்டாலின் நான் அதெல்லாம் மன எரிஞ்சு சொல்கிறேன் எம்ஜிஆர் தொண்டன்ற முறையில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டாக்டர் கலைஞருடைய குடும்பத்துக்கும் உதவி பண்ணியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்பா மறுக்க முடியுமா சாச்சார் தலைவர் டாக்டர் கலைஞரே பேசியிருக்கிறார்
கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர். ஆனால் தான் அவர் கரமே சிவந்து போயிருக்கு. அவர் பொன்மன தலைவர், மேடிய பொன்மனமாக இருக்கு. அவர் அதே தங்க நேரமாக இருக்கு. அதை கட்டி இன்னொரு படி போய் சொன்னார், அவர் இருப்பது கொடுத்து கொடுத்து சிவந்த கரம். ஸ்டாலின் அவர்களே, நான் கேட்கிறேன், உனக்கு திறமை இருந்தா, உனக்கு உண்மையில திமுக செல்வாக்கு இருந்தா, தனித்து நில், 40 தொகுதியிலும் நின்றுபா. எங்க அம்மாவுக்கு இருந்தால் அந்த தைரியம் உனக்கு இருக்கா? இல்லையே, ஓடி ஓடி காலை பிடிக்கிறாயே. இது எங்களுடைய பரம எதிரி திமுக. மற்றவர்களாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. இன்னைக்கு அங்கே கூட்டணி, அப்புறம் இங்கே கூட்டணி இல்லையா? இன்றைக்கு நாம் கூட்டணி வைத்தோம், இயற்கையான கூட்டணி வைத்திருக்கிற கூட்டணி இயற்கையாக அமைந்திருக்கு. மக்களுடைய நலனுக்காக அமைந்த கூட்டணி, மக்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் இருக்கா. இன்னைக்கு பாரத பிரதமர் மோடிக்கு அவர்கள் சாதாரண குடும்பத்தில் வந்திருந்ததுனா இன்னைக்கு எத்தனை திட்டங்கள் தமிழகத்தில் கிடைத்திருக்கிறது? எப்படி அற்புதமாக திட்டங்களை கொடுத்திருக்கிறார். நாம் சொன்னமே 8000 கோடி திட்டங்கள் வந்திருக்கிறது என்று உங்க ஆட்சியில் ஒண்ணுமே செய்யாத கூட்டணி இன்னைக்கு இயற்காகவே இலை பூ கனி இதான மகசூல். இலை தளர்த்திருந்து பூ நல்லா வந்திருந்ததுன்னா நல்லா பலந்திருப்பா. இன்னைக்கு அப்படி மலம் தந்திருக்கிறது. இன்னைக்கு கூட்டணி வந்து கட்சிகள் சேர்ந்திருக்கு. ஆனால் அதிமுக கூட்டணி நாங்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் திமுக என்ற எதிரியை ஒழிக்க நாங்கள் அழிக்க இந்த நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்திக் கொள்வோம். இதுதான் எங்களுடைய எண்ணம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். எனவே டிடிவி போன்றவர்கள் இன்னைக்கு திருமாவளவன் மற்றவங்க கட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவுக்கு தான். அங்கே நிர்வாகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கட்சி இந்த கட்சியிலேயே இருந்து பெருமைப்பட்டு ஒன்று நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். இது 6 படை வீடுகள் முதல் படை இந்த வீட்டிலேருந்து சொல்கிறேன். ஒன்று என்னன்னா, பொதுவாக ஜானகம்மா இருந்த குணம் இன்னைக்கு தீநகரான்ட்டே இல்லை. ஏன் அம்மா என்ன சொன்ன, ஜானகம்மா சேவல் புறா இந்த ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கி தெரியுறாங்க. எனவே நம்முடைய இந்த நிலை சரியாக வராது. புரட்சித் தலைவருடைய கட்சியை காக்க வேண்டுமானால் ஒரே கட்சி அதிமுக இருக்கணும்னு சொல்லி அம்மாவை சந்தித்து கட்சியை நீங்களே நடத்துங்க, சின்னத்தை பெறுவதற்கு நான் கையெழுத்து போடுகிறேன் என்று சொன்ன அந்த பெருந்தன்மை இன்னைக்கு தினகரன் இருக்கான். அதான் தான் நம்ம மசிதுன்னு நாங்கள் சொல்றோம். அதான் தான் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம், வேறு எதையும் சொல்லல. எங்களை பொறுத்தளவுக்கு முடியாக இருந்தீர்கள். என் தாய் இருக்கும் வரை எங்கிட்ட இருந்தீர்கள். இன்னைக்கு மசராகி போயிட்டீர்கள். எனவே இந்த இயக்கத்தை இன்னும் கூட காலம் கடந்து விடவில்லை. இவனை அங்கே இருக்கிற 1-2 நிர்வாகிகள் வைக்கப்பட வேண்டியதில்லை. எம்ஜிஆருடைய தொண்டன் எங்கே இருந்தாலும் எம்ஜிஆர் தான்ப்பா. புரட்சி தலைவரின் தொண்டன் எங்கே இருந்தாலும் புரட்சி தலைவர் தான். இந்த கட்சி இந்த சின்னத்தை விட்டு எங்கே போக மாட்டான். ஓட்டு போட போகும்போது கை மாறி போகுமா? அந்த மாதிரி போற என்ன இல்லை.